எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா. இன்னைக்கு வந்து வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல இந்த மாதிரி ஒன்றரை டம்ளர் கடலை பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி இதை வடிகட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இதால 1.5 டம்ளர் ஒரு கைப்பிடி உளுந்து முழு உளுந்து போட்டு ஊற வச்சு ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சு சுத்தமாக கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி இதை வச்சிருக்கேன். இது கூட இதை அரைச்சிட்டு இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் 1 கப் வாழைப்பூ பச்சையாக தாங்க சுத்தமாக கழுவிட்டு அரிஞ்சு துணுக்கு துணுக்காக போட்டிருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைனா கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 1 கப் வாழைப்பூ, 2 பெரிய வெங்காயம், 1 8 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1 10 பல் பூண்டு பல் உரிக்க அறுத்து, 1 5 சின்ன வெங்காயம், தேவையான உப்பு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த பச்சை மிளகாய் 8 மிக்சியில் போட்டுக்கணும். இந்த 8 பச்சை மிளகாவும் சின்னதாக இருக்கிறதுனால 8 போட்டிருக்கேங்க. இதுவே உங்கள் தேவைக்கு காரம் கூடவும் போடலாம், குறைச்சியும் போடலாம். 1 5 சின்ன வெங்காயம், இந்த 10 பூண்டுப்பல், இந்த பெருஞ்சீரகம் போட்டுட்டு இதில் 1 கை அளவுக்கு இல்லை 2 கை அளவுக்கு இந்த பருப்பை போட்டு முதல்ல ஒரு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். அதுக்கப்புறம் இது எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு 1 கை அளவுக்கு கடலை பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதை முதல்ல இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிட்டு வரணுங்க. இது கூட தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடணுங்க. அதனுடன் வந்து நம்ம வாழைப்பூ, வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்க்கணும். இது அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டாங்க, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இதில் வாழைப்பூ, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, முன்னாடி அரைச்சிட்டு வந்தோம் பச்சை மிளகாய், அது போட்டு எல்லா கிழமை இதில் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு வடைகளாக தட்டலாம். வானல் வச்சு எண்ணெய் போட்டிருக்கங்க. மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு தட்டுறதுக்கு நல்லா இருக்கும். உருண்டைகளாக பிடிச்சி இந்த தட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெய் காய காய போட சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுது, நம்ம எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, அந்த உருண்டைகளை இப்படி வச்சு உள்ளங்கையில் ஒரு அமுக்கு அமுக்கி அவ்வளோதான். வடைகள்லாம் எப்படி வேண்டியது பாருங்க. முதல்ல கொஞ்சம் பெருசா போட்டாச்சு, இது சின்ன சின்னதா போட்டுக்கு பாருங்க. சின்னதா போட்டாதான் நல்லா இருக்கும், உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்லா வெந்துருச்சுங்க, 2 பக்கமும் நல்லா செவந்து போச்சு. இப்ப எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வடை. வாழைப்பு உடம்புக்கு நல்லது. சுவையான வாழைப்பூ வடை ரெடிங்க. இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதே அளவு போட்டு செய்யுங்க. ரொம்ப சுவையாக வரும், ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.